தமிழகத்தில் நாளை பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் கட்டாயம். பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீட்டிப்பு. வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கல்வி நிறுவனங்களை திறக்க அரசு அனுமதி. கூடலூர் மசினகுடி வனப்பகுதியில் காட்டு தீயால் மரங்கள் மூலிகை செடிகள் சேதம். நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்த வனத்துறை. லால்குடியில் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி. காளைகளை திறம்பட அடக்கி பரிசுகளை அள்ளிய வீரர்கள். சத்தியமங்கலம் நல்லூர் குளத்தில் சாய கழிவுகள் கலப்பதை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல். சத்தியமங்கலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. தை அமாவாசை தினத்தை ஒட்டி நீர்நிலைகளில் திதி கொடுக்க குவிந்த மக்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம். புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். ஒட்டுமொத்த மின் சேவைகள் பாதிக்கப்படும் அபாயம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்ற உள்ள அலுவலர்களுக்கு பயிற்சி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை முறையாக கையாள்வது குறித்து விளக்கம். உள்ளாட்சி நகர்ப்புற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டி. மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. தஞ்சை மாணவி லாவண்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கு சிபிஐக்கு மாற்றம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.